சங்கத்து மக்களுக்கு வணக்கம். ஏற்கனவே என்னோட ஃபேஸ்புக் வாலில் வந்து நம்ம ஊர் திருவிழாவில் இல்லை எக்ஸிபிஷனில் வந்து இந்த தானாக மேலே போகக்கூடிய பலூன், அது வந்து ஹீலியம் பலூன் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. அது ஹீலியம் பலூன் கிடையாது, அது ஆபத்தான ஹைட்ரஜன் பலூன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்திருக்கேன். நான் ஒரு ஹைட்ரஜன் பலூன், இவங்க ஹீலியம் பலூன் அப்படின்னு விற்கிற ஒரு ஹைட்ரஜன் பலூன் நேற்று ஒன்று நான் வாங்கினேன். வி வில் சி ஹவு டேஞ்சரஸ் திஸ் இஸ். பட் அதுக்கு முன்னாடி வில் ஹாவ் அ ஸ்மால் ரிகேப் அபவுட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் அப்படிங்கிறத நம்ம ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஒரு மூலப்பொருள் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல ஹைட்ரஜன்லேருந்து ஆரம்பித்து அது நட்சத்திரங்களோட அந்த கருவில் வந்து வேறு வேறு தனிமங்களாக மாறுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா தனிமங்களுக்கும் வந்து மூலப்பொருள் வந்து ஹைட்ரஜன் தான். இருக்கிறதுலையே எடை குறைவான, அடர்த்தி குறைவான வாயு. நம்ம காற்றை விட அதுக்கு அடர்த்தி குறைவுங்கிறதுனால தான் அது மேலே போக போக ட்ரை பண்ணுது. பூமியில் ஹைட்ரஜன் வாயுவாக அது தன்னோட இயல்பு நிலையில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். காரணம் ஒன்று, அதோட அடர்த்தி ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால ரொம்ப எளிதாக பூமியோட அந்த அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தை விட்டு எஸ்கேப் ஆகி மேலே போயிடும். ரெண்டாவது, ரொம்ப ரியாக்டிவ். எது ஒரு ஆக்சிஜனோடலாம் இது தீ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு செகண்டு தான் மொத்த ரியாக்ஷனும் முடிஞ்சிடும். அதே நேரத்தில் 3000 கெல்வின் வரைக்கும் வெப்பநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேதிவினை இது, ஆக்சிஜனோட எரியற அந்த ரியாக்ஷன். அதனால தான் ஹைட்ரஜன்களை வந்து கார்களுக்கான எரிபொருளாக பயன்படுத்துறதுக்கு ஒரு இது இருக்குது. ஹைட்ரஜன் கார்ஸ் இருக்குது, டொயோட்டா வந்து அதில் ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில். அப்புறம் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்களில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வினைபுரியிற அந்த வேதிவினை வந்து நிறைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வினை. அந்த ஆற்றலை வச்சு நம்மளால் கருவிகளை இயக்க முடியும். இப்போ வரைக்குமே ஒரு சில வெல்டிங் டார்ச்சஸ் உலோகங்களை உருக்கிறதுக்கும் வெல்டு பண்ணுறதுக்கும் அந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கலந்து பத்த வைப்பாங்க. நம்ம ஏர்கிராஃப்ட் ஹிஸ்ட்ரி இல்லை ஏர்லைன் ஹிஸ்ட்ரியோட ஒரு ஒரு கருப்பு சரித்திரம் வந்து ஹிண்டன்பர்க் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் பார்க்குற விமானங்கள்லாம் வந்து பிரபலமாகிறதுக்கு முன்னாடி அதுதான் பிரபலமாக இருந்தது. ஹைட்ரஜனை ரொப்பிடுவாங்க அந்த பெரிய பலூன் ஃபுல்லாக, ஹைட்ரஜனோட அந்த வெப்பத்தை வந்து கூட்டுறது குறைக்கிறது மூலமாக அதோட அடர்த்தியை கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோ உயரம் போகணும் கீழே போகணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரொப்பல்லர்ஸ் வச்சு அதை முன்னாடி பின்னாடி நகர்த்துவாங்க. அட்லாண்டிக் பெருங்கடலை தாண்டி வர்றதுக்கு வரைக்கும் அவ்வளோ தூரம் அந்த கப்பல்களால், ஜெப்பலின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கப்பல்களால் ட்ராவல் பண்ண முடியும். ரொம்ப பாப்புலராக இருந்தது. 1937 ஜெர்மனியை சேர்ந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட ஒரு ஏர்ஷிப், அதை ஏர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏர்ஷிப் அமெரிக்காவில் போய் அது அந்த இறங்கி அந்த லேண்ட் ஆகிற இதில் இருக்கும்போது தீப்பிடிச்சி, ஒரே நேரத்தில் தீப்பிடிச்சி எரிஞ்சிச்சு. சுமார் 96 பேர் இருந்தவங்களில் விமானத்தில் இருந்த 36 பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க, கூட தரையில் இருந்தவங்களும். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அது முழுக்க முழுக்க ஹைட்ரஜனால் நிரப்பப்பட்டிருந்தது தான். ரொம்ப எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய ஒரு வாயு அது. அந்த விபத்துக்கு வந்து எதுவும் உராய்வுனால் ஏற்பட்ட மின்சார பொறி காரணமாக இல்லை ரொம்ப நேரம் காற்றுல அது வந்ததுனால அந்த பலூன்லேயே ஏற்பட்டிருந்த அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி நிலைமின் ஆற்றல்லேருந்து ஏதாவது ஒரு ஸ்பார்க் உருவாச்சா அது தெரியல. ஆனால் ஒரே செகண்டில் வந்து அந்த ஒட்டுமொத்த ஏர்ஷிப்பும் வந்து பஸ்மமாயிடுச்சு. அது வந்து இந்த ஏர்ஷிப்புகளுக்கு ஒரு ஒரு அதோடு வந்து அந்த ஏர்ஷிப்புகளோட சாப்டர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. மேலும் ஜெட் இன்ஜின்கள் இன்னும் அட்வான்ஸ்டாக ஆக ஆக நாம் வந்து ஜெட் இன்ஜின்களை வந்து ட்ராவலிங்காக பயன்படுத்த ஆரம்பித்தோம். இப்போது அந்த ஹைட்ரஜன் பலூனை வந்து நான் குத்தி ஓட்ட போட்டு பற்ற வைக்க போகிறேன். ஆனால் குத்தின உடனே இது டக்குன்னு வெடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு 4 செல்லோடேப் போட்டிருக்கேன். இந்த 4 செல்லோடேப் வந்து இந்த பலூன் நம்ம ஓட்ட போட்ட உடனே டப்புன்னு சுருங்கிடாமல் பொறுமையாக காற்று வர்ற மாதிரி அமைப்பை உருவாக்கும். இது ஒரு தனி வீடியோவில் நம்ம பேசலாம். நம்ம இன்றைக்கி டியூப்லெஸ் டயர்ஸ் அப்படின்னு வச்சுருக்கிற அத்தனையுமே இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான், பொறுமையாக காற்று இறங்குற அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் இயங்குது. நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யாரும் தயவு செஞ்சு இதை ரிப்பீட் பண்ணி பார்க்காதீங்க. நான் பக்கத்தில் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்கிஷரோட தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணுறேன். இந்த வினையை வந்து இதுக்கு முன்னாடி நான் செஞ்சு பார்த்துருக்கேன். நீங்கள் செஞ்சு காயம் பட்டுக்காதீங்க. இந்த வினை வந்து ரொம்ப ஆபத்தான, ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ரியாக்ஷன். ஸோ டிஸ்க்ரீஷன் அட்வைஸ்ட், டிஸ்க்ளைமரும் சொல்லிட்டேன். இப்போது நம்ம இதை பியர்ஸ் பண்ணிடலாம். பொறுமையாக அதுலேருந்து கேஸ் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு, நம்மளுக்கு அதுதான் வேணும். நான் கொஞ்சம் நகர்ந்துக்கிறேன்.
ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்கள், ஒரு சில்ட்ரன்ஸ் பர்த்டே பார்ட்டி ஏதோ ஒன்று கொண்டாடுறீங்க, இந்த மாதிரி பலூன்ஸ் நீங்கள் பறக்க விட்ருக்கீங்க, பர்த்டே கேக்கில் கேண்டில் இருக்குது, நீங்கள் பற்ற வைக்கிறீங்க. இட்ஸ் எ வெரி ட்ராஜிக் ரியாக்ஷன். இது வந்து கண்ட்ரோல்டு ரிலீஸில் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது டப்புன்னு வெடிச்சுது. கண்ட்ரோல் ரிலீஸ் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த ரியாக்ஷன் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் முடிஞ்சிருக்கும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு செகண்ட் டிகிரி பர்ன் வரைக்கும் வந்திருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை நான் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் இதை ஒரு மினிமல் சேஃப்டியோடு தான் நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்கேன். இந்த ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துடும், ரொம்ப அதிக அளவில் ஹீட்டையும் வெளிப்படுத்தும். ஸோ ஹீலியம் பலூன் அப்படின்னா அவங்க விற்கிற பலூன்களை வாங்குறீங்க இல்லை குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சேப்பியன் சங்கத்திலிருந்து ஹாலாசியன்.